மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் வந்து பாக்கியராஜ். ஜெயின் சொட்டு நீர் பாசனத்தில் மேலாளராக பணியாற்றுகிறேன். நமது நிறுவனத்தின் சார்பாக இது காட்டன் செடி, அதாவது வந்து பருத்தி செடிக்கு வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கிறோம். பிரதான பயிராக வாழை வந்து நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம். வாழையில் ஊடுபயிர் பருத்தி. பருத்தி வைத்தால் பணம் பார்க்கலாம். பருத்தியை பொறுத்த வரைக்கும் பல மேலை நாடுகளில் வந்து பருத்தியை பயிரிட்டு வல்லரசான கதைகள் உண்டு. இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் மேஜிக் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, காய்ப்புழு தாக்கம் இருக்காது. இதில் நாம் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்து இப்போது வந்து கடந்த 4 மாதங்கள் அந்த ரேஞ்சில் ஆகுது. ஸோ 4 மாத பயிர் வாழையை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 4 மாதத்தில் வந்து ஒரு பருத்தியும் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேலான காய்களை வந்து காய்ச்சிருக்கு. 4 அறுவடை ஒவ்வொரு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா வந்து காய்ப்புக்கு வந்து நல்லா அறுவடைகளை வந்து 4 அறுவடைக்கு மேலே வந்து விவசாயம் எடுத்துட்டாங்க. முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்தது. இது பொதுவாக ஒரு நஞ்ச வயல், நெல் நிலக்கூடிய நிலம். அதை நம்ம வந்து உழவர் ஆலோசனை கொடுத்து, ஜெயின் இரிகேஷன் அக்ரானமிக்கல் சப்போர்ட் கொடுத்து, அதில் வந்து நம்ம வந்து ஜெயின் திசு கலைச்சர் வாழை கொடுத்துருக்குறோம். என்னென்ன வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் கொடுத்துருக்குறோம், ரெட் பனானா கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 2 வெரைட்டி இல்லாமல் பூவனு, கற்பூரவள்ளி இந்த மாதிரி வந்து திசு வளர்ப்பு முறையில் வாழை கண்கள் கொடுத்துருக்கோம். இதில் ஊடுபயிராக வந்து பொறுத்த வரைக்கும் தட்டைப்பயிர் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. கிரீனிஸ் வந்து கீரைகள், மற்ற வந்து காய்கறிகளையும் அவர்கள் அறுவடை செஞ்சு ஒரு பெரிய தொகையை வந்து எங்கள் எஃப்சி பேமெண்ட் ஃபார்மர் கான்ட்ரிபியூஷன் தொகையை செலுத்த வேண்டியது தொகையை வந்து அந்த 1-3 மாதத்துக்குள்ளேயே அவர் அந்த தொகையை பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அது விட இல்லாமல் பருத்தியில் மிகப்பெரிய ஈல்டு வந்து அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு செடியும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவுமே இந்த செடியை பொறுத்த வரைக்கும் 40-60 காய்கள் வந்து இருக்கிறது. ஸோ பருத்தி விவசாயிகள் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சா மேலும் கூடுதல் ஈல்டை வந்து எடுக்க முடியும். அதுக்கான உர பரிந்துரையும் நாம் கொடுத்து அதை எப்படி வளர்க்கணும் என்னென்னங்கிறதுலாம் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அது ஒரு சின்ன வீடியோ தான். விவசாயிகள் யாராவது பருத்திக்கோ மற்ற அதர் பயிர்கள் வந்து வேறு பயிர் சாகுபடிகள் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைப்பதாக இருந்தால் தாங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், நல்லா வந்து உங்களுக்கு செம்மையாக சிறமையாக வந்து செஞ்சு கொடுக்க முடியுங்கிறத இதன் மூலம் தெரிவித்து கொள்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. ஒரு செடியும் 7 அடி 8 அடி வரைக்கும் வந்து மேலே வளர்ந்துருக்கு, நல்லா காய்கள் இருக்குது. விவசாயிகள் வந்து சொட்டு நீர் பாசன அரசு மானியத்தோட சொட்டு நீர் பாசனம் அமைச்சு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.